ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீயா இருக்கடா சொல்டா இல்ல ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னடா லாக்டவுன்லயே லவ்வா அப்படியே நம்மளுக்கு எல்லாம் நடந்துட்டாலும் வேற என்ன பெரிய ரகசியம் சரி கேளு நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன் வேற யார்கிட்டயும் சொல்லல சொல்லி தொலைடா வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டா இல்ல மச்சி இந்த லாக்டவுன்ல ட்விட்டர்ல வேற ஒரு பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்ணியிருந்தேன் வேற பேர்லயா என்னடா மீம்ஸா இல்லடா முழுசா கேளு வேற ஒரு பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்ணியிருந்தேன் ஒரு அஞ்சு மாசம் ஆச்சு ஒரு 7000 ஃபாலோவர்ஸ் மேல இப்போ வரைக்கும் இருக்காங்க சரி அதான் எப்படி இன்னும் கொஞ்ச நாள் உன் நண்பன் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவான் அதான் கடைசியா அவங்கிட்ட சொல்லாமேன்னு அப்படி என்னடா அக்கவுண்ட் நான் பார்த்தே அவனுக்கு தயவு செய்து ஐடியா சொல்லு சரி அனுப்புற பாரு ஏண்டா உனக்கு இந்த தேவலாத வேலை சும்மாவே இருக்க மாட்டியா டேய் உனக்கு கரண்ட் பாலிடிக்ஸ் பத்தி என்ன தெரியும் உனக்கு இந்த டிக்டாக் மாதிரியான ஐட்டங்கள தான் தெரியும் பாவம் அது இப்ப பேன் பண்ணிட்டானுங்க நீ வேணா இந்த சமையல் குறிமா என்ன வீடியோ போய் பண்றா டேய் கடுப்பே தாதரா நானே சமகான்ல இருக்க டிக்டாக்க பேன் பண்ணிட்டாங்கன்னு ஆமா டிக்டாக்க பேன் பண்ணிட்டாங்க ஆனா ஐபிஎல்க்கு மட்டும் விவோ ஸ்பான்சரா இருக்கு அதான் மச்சி அரசியல் நீ வேணா பாரு ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஸ்பான்சர் மாத்திடுவாங்க தமிழ்நாட்டோட பிரச்சனை மட்டும் இல்லல்ல இந்தியாவோட பிரச்சனையும் கூட அதனால கண்டிப்பா மாத்திடுவானுங்க அரசியல் பத்தி எல்லாமே உனக்கு தான் தெரியும் பெரிய அரசியல் விமர்சகராச்சு நீ நீ ஏமா அப்ள பேசாம நியூஸ் சேனல் சான்ஸ் ட்ரை பண்ண கூடாது நாடு கொந்தளிக்க நீங்க நாலு பேரும் ஜாலியா ஏசி ரூம்ல சேர் போட்டு அரட்டை அடிக்க சூப்பரா இருக்கும் மாப்ள நீ இன்னும் சீக்கிரமா பிராப்ளம் ஆயிடுவியே டேய் டேய் ரொம்ப பேசாதடா உங்களுக்கு ஃபோன் பண்ணல என்ன உதைக்கணும் அதுல டவுட்டே வேணாம் மாப்ள கூடி சீக்கிரம் ஆயிடு அப்ப மட்டும் இந்த நண்பனை மறந்துறாத டிஎஸ்பி சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் காலேஜ் இல்லாததான் கொஞ்சம் போர் அடிக்குது அஸ் யூஸ்வல் புக் படிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூப்பர் சார் சூப்பர் சார் எங்கே சார் உங்களுக்கு வீட்டில் போர் அடிக்குதுங்கிறீங்க எங்களுக்கு வீட்டுக்கு போனால் போதுன்னு இருக்கு அது என்னமோ உண்மை தான் சார் டாக்டர்ஸு நர்ஸு கிளீனிங் லேபர்ஸு அப்புறம் உங்கள் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க எல்லாரையுமே இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மக்கள் தெய்வம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சார் ஆமாம் சார் அது லாக்டவுன் வேற ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல அதுவும் இல்லாமல் பப்ளிக் வேற வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் தேவையான விஷயத்துக்கு மட்டும் வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் இந்த தேவையில்லாமல் டீ கடையில் நாலு நாலு பேர் சேர்றது இந்த கும்பல் கூடுறது அரட்டை அடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி மாஸ்க்கு சோஷியல் டிஸ்டன்சிங் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் சார் அதை விட்டுட்டு எனக்கு கொரோனாவே வராதுன்னு வெளியே நாலு பேர் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க அவனுங்களை பார்த்தா தான் எனக்கு கோபமாக வரும் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் எல்லாருக்கும் சர்வைவல் ப்ராப்ளம் இருக்கும்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பிரச்சனை இல்லை எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஒன்றாந்தேதி ஆகணும்னு சம்பளம் வீடு தேடி வந்துருச்சு அவங்கெல்லாம் டெய்லி வேஜஸ் சார் என்ன பண்ணுவாங்க பாவம்
உயிருக்கு பயந்து பல பேர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க உயிர் வாழணுமேன்றதுக்காக அவங்க எல்லாம் தைரியமா ரோட்ல இறங்கியிருக்காங்க. சார், அதெல்லாம் சரி, வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பப்ளிக் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துதான் ஆகணும் சார். இருப்போம் சார், இருப்பாங்கன்னு நம்புவோம். அதுக்காக போற உசுரை யாரும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த உசுரை காப்பாத்துறதுக்காக தானே சார் நாங்க ராத்திரி பகலா உழைச்சிக்கிட்டு இருக்கோம். சரி 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 சரி, நீங்க என்ன விஷயமா போன் பண்ணீங்க அதை சொல்லுங்க சார். அது ஒண்ணு இல்ல சார், உங்க ஸ்டூடண்ட பத்தி விசாரிக்கணும். ஸ்டூடண்டா? எந்த ஸ்டூடண்ட்? பேரு அருள்மொழி குமரன், பாரி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். உங்க காலேஜ் தான்? அருள்மொழி குமரன். ஆமா, தேர்ட் இயர். என்னோட ஸ்டூடண்ட் தான் சார். ரொம்ப நல்ல பையனாச்சே. அவங்க அண்ணன் ஆதித்யா கூட எங்க காலேஜில தான் படிச்சான் சார். அவங்க ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும் சார். என்ன சார், எதுவும் சீரியஸான இஷ்யூவா? ட்விட்டர்ல போஸ்ட் போட்டிருக்கான் சார். எல்லாமே பப்ளிக்க மிஸ்கைட் பண்ற மாதிரியும் பப்ளிக்க ப்ரோவோக் பண்ற மாதிரியும் இருக்கு. அதான், இவன் தனியாலா இல்ல இவனை பின்னடுத்து யாராவது இயக்குறாங்களா இல்ல ஏதாவது அரசியல் கட்சி பேக்கிங் சார்? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை சார். அருளோட பேஜ்ல இருந்து கான்ட்ரவர்சியா இது வரைக்கும் நான் எதுவும் பார்த்ததே இல்லையே சார். நீங்க நல்லா செக் பண்ணீங்களா? நல்லா செக் பண்ணியாச்சு. அதே பையன்தான், அதே அருள்மொழி குமரன் தான். வேற ஒரு பேர்ல அக்கவுண்ட் ஆரம்பிச்சு தேவையில்லாத விஷயங்கள்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேற பேர்லயா? பேக் ஐடி மாதிரியா சார்? ஆமா. இந்த பசங்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது சார். சார், நான் வேணா அவன்கிட்ட பேசி பார்க்கணுமா சார்? நான் சொன்னா கேட்பா சார். இல்ல சார், சென்னை சைபர் கிரைம்ல இருந்து விசாரிக்க சொல்லிருக்காங்க. உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் அனுப்புங்க சார். ப்ளீஸ் சார். படிக்கிற பையன், எதுவும் பண்ணிடாதீங்க. விளையாட்டாகவும் எமோஷனாகவும் இதுக்கு பின்னாடி என்ன விபரீதமான விளைவுகள் இருக்குன்னு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் சார். சார், அவன் ஃப்யூச்சரை எதுவும் ஸ்பாயில் பண்ணிடாம பார்த்துக்குங்க. கூப்பிட்டு வான் மட்டும் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். சார், கவலைப்படாதீங்க சார், நான் பார்த்துக்குறேன். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவரை 296,171 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். சார், வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? ஆதி, அருள் எங்கே இருக்கான்? காலையிலேருந்து ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேன்றான். ஆ, நம்ம சுந்தரம் ஏட்டியா நம்ம அண்ணன் பக்கத்து ஸ்டேஷனில் தெரிஞ்சவர் தான் சார். ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சார் வந்து ஒரு சின்ன என்கொயரின்னு கூப்பிட்டு போனார். ஒரு மணி நேரத்தில் அனுப்பிச்சிடுன்னு சொன்னாரே சார். ஏண்டா, என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் ஒரு போலீஸ் கூட அனுப்பிச்சிருப்பியா? இல்லை சார், காலையில் லோடு வருதுன்ற டென்ஷனில் ஃபோன் அடிச்சுக்கிட்டே நான் என்ன அப்படியே கிளம்பி வந்துட்டேன் சார். அதனால் கேட்க முடியாமல் போச்சு. ஏன் சார், வேறு எதுவும் பிரச்சனையா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கடையை முடிச்சுட்டு போகும்போது ஸ்டேஷனுக்கு போ, அங்கே போய் என்ன நடக்குதுன்னு எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரி சார், கண்டிப்பாக சார். என்னென்னு பார்த்துட்டு உடனே உங்கள் லைனில் வரேன் சார். அருள், இப்போ அப்புறம் இருக்கு. நீ பெயின் கில்லர் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்னு ஆதி சொன்னான் சார். லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் லைட்டாக வலியுது சார். ஸ்டேஷனில் என்னடா நடந்துச்சு? யோ, அக்யூஸ்டை கூப்பிட்டு மேஜிஸ்ட்ரேட் பார்க்கப்போ. சரிங்க சார்.
சார் அந்த பையன் என்னையா சீக்கிரம் என்னடா நீ தான் அருள்மொழிக்குமா அஞ்சு மாசம் உன்னை பார்த்தாண்டா இருக்கும் ட்விட்டர்ல வச்சதுக்கு என்னமோ போட்டுட்டு இருக்க கருத்து சோதனைன்ற பேர்ல யார வேணாலும் என்னால பேசுறியா அதுவும் போலீஸ்காரன் அவர் அப்புறம் என்ன ஆச்சு ஐடி ஆக்ட்ல 66A ஒரு செக்ஷன் இருக்கா சார் டேய் அந்த செக்ஷனை தான் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணிட்டாங்கடா அதையும் அவங்களே சொன்னாங்க சார் ஆனாலும் இப்போ நிறைய பேர் அந்த செக்ஷன்ல கேஸ் போடுறாங்களாம் அதனால தனிநபர் விமர்சனத்துக்காக என் மேல அந்த செக்ஷன்ல கேஸ் போடலான்னு சொன்னாங்க சார் அது மட்டும் இல்லாம மதத்தை பத்தி போட்ட ட்வீட்டுக்கும் ஜாதியை பத்தி போட்ட ட்வீட்டுக்கும் 153A அப்புறம் 295A நான் அவைலபிள் செக்ஷன்ல என்ன அரெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க சார் அந்த செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணா 20-30 நாளுக்கு பெயில் கிடைக்காதாம் அண்ட் அதுக்கும் மேலையும் ஆளான்னு சொன்னாங்க சார் பாத்தியா படிக்கிற வயசுல கேஸ் அது இதுன்னு இதெல்லாம் தேவையா உனக்கு தப்புதான் சார் ஆனா டிஎஸ்பி கேஸ் எதுவும் போட வேணாம்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வான் மட்டும் பண்ணி அனுப்பிட்டாங்க சார் அப்புறம் ஆதி சொல்லி தான் தெரியும் டிஎஸ்பி உங்களுக்கு பழக்கம் இது விஷயமா நேத்து உங்ககிட்ட பேசிட்டாருன்னு ரொம்ப நன்றி சார் நன்றியெல்லாம் இருக்கட்டும்டா இப்போவாவது நீ பண்ணது தப்புன்னு உனக்கு புரியுதா புரியுது சார் சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் விலகியே இருந்துக்கிறேன் சார் டே நான் அப்படி சொல்லலைடா சோசியல் மீடியான்றது ஒரு பவர்ஃபுல் டூல் இதை யூஸ் பண்ணி பல பேர் தங்களோட வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க அதனால் நாமளும் அதை அப்படி தான் பயன்படுத்தணும் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னோட உணர்ச்சியை இந்த உலகத்துக்கே எடுத்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மீடியாவில் இருக்குது அதுக்காக எல்லா கருத்தையும் அப்படியே ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அதுக்கு ஒரு வரமுறை வேணாமாடா யாருக்கு நம்மளை தெரிய போகுது யார் நம்மளை கேள்வி கேட்பாங்க அப்படின்ற தைரியத்தில் வாய்க்கு வந்தபடிலாம் பேசலாமா ஏண்டா கெட்ட வார்த்தை பயன்படுத்தி மற்றவங்க மனசை புண்படுத்துறதுக்கு தான் நாம் படித்த கல்வியை பயன்படுத்தணுமா அடுத்தவங்க மதத்தை விமர்சனம் பண்ணுறது அவங்க கடவுளாக நினைக்கிறத கண்டபடி திட்டுறது இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பையும் வன்மத்தையும் தவிர வேறு எதையுமே சம்பாதிக்கிறனா எல்லா இடத்துலையும் நிறைய நல்லவங்க இருக்காங்க கொஞ்சமாக கெட்டவங்களும் இருக்காங்க ஆனால் அந்த கொஞ்சமாக இருக்கிறவங்க செய்கிற கெட்டதை தான் கடைசியாக நம்மக்கிட்ட வந்து செய்கிறது ஏன்னா நாம் எப்போவுமே மற்றவங்க செய்கிற தப்பை பூத கண்ணாடி வச்சு பார்த்து கண்டுபிடிக்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இது டிஜிட்டல் இந்தியாவோட சாபக்கேடுடா முக்கால்வாசி பேர் நெகட்டிவாக தான் சார் இருக்காங்க அந்த எண்ணம் தாண்டா மாறணும் அந்த நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கிறவங்களையும் நாம் தான் மாற்றணும் அதை வெறும் வெறுப்பால் மட்டும் சம்பாரிச்சிட முடியாது சமீபத்தில் சாத்தான் குளத்தில் போலீஸ் அடித்து அப்பாவும் பையனையும் இறந்தாங்களே அந்த விஷயத்தில் நாம் எல்லோரும் ஒரே குரலாக சோசியல் மீடியாவில் போராடினதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் நீதி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே நமக்கு ஏற்பட்டிருக்கு மக்களோட குரல் சோசியல் மீடியாவில் எப்போதும் மாபெரும் சக்தியாக வெளிப்படும் ஆனால் அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்டா அதனால தான் எந்த இடத்துல ரெண்டு உயிர் போச்சோ அதே இடத்துலேருந்து ஒரு லேடி கான்ஸ்டபுள் நம்மளில் ஒருத்தராக நின்று இறந்தவங்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லியிருக்காங்க இதை நினச்சி பார்க்க மாட்டியா நீ கரெக்டு தான் சார் நான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் நினச்சி பார்க்கல சார் பரவாயில்லடா இனிமே இந்த மாதிரி தப்பு நீ பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன் உன்ன மாதிரி ஆளுகள்லாம் இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுனால இங்கே எதுவுமே மாறிட போகிறது இல்லைடா எந்த அதிகாரத்தை ஏற்று நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் போடுறீங்களோ அதே அதிகாரத்துக்கு நீங்கள் வரணும் இல்லை அந்த அதிகாரத்தை உருவாக்குற இடத்துல நீங்கள் இருக்கணும் நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்